பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைதை அடுத்து அவரது கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சாலைகளில் திரண்டு அவர்கள் இம்ரான்கான் கைதை கண்டித்து கோஷமிட்டபடி மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. காவல்துறை வாகனங்கள் அடுத்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டன. பல இடங்களில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. காவல்துறை மீது கற்கள் வீசப்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. மேலும் தண்ணீரும் பீச்சி அடிக்கப்பட்டது. சாலைகளில் டயர்களை போட்டு எரித்து போராட்டக்காரர்கள் பல வாகனங்களுக்கு தீ வைத்தனர். தலைநகர் உட்பட அனைத்து நகரங்களிலும் போராட்டம் வன்முறை நடந்தது. இதற்கிடையே லாகூரில் உள்ள இராணுவ தளபதிகள் இல்ல வளாகத்துக்குள் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் நுழைந்து சூறையாடியுள்ளனர். அங்கு இராணுவ தளபதிகள் வீடுகளில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கினார்கள். ஜன்னல் கண்ணாடி கதவுகளை உடைத்தனர். இராணுவ கமாண்டர் இல்லத்தை சூறையாடியதோடு அங்கிருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் மயில்களை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். ராவல்பிண்டியில் உள்ள இராணுவ தலைமகத்துக்குள்ளும் புகுந்து சூறையாடியுள்ளனர். அங்கு நுழைவு வாயில் கதவு அடித்து நொறுக்கப்பட்டது. போராட்டம் வன்முறையை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தனர். ஆனாலும் இம்ரான்கான் கட்சியினர் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலையும் போராட்டம் வன்முறை தொடர்ந்து வருகிறது. பைசலாபாத்தில் உள்ள உள்துறை மந்திரி ரானா சனாவுல்லா வீடு மீது கற்கள் வீசப்பட்டன. பல நகரங்களில் காவல்துறை போராட்டக்காரர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிகிறது. இதனால் பாகிஸ்தான் முழுவதும் பதட்டம் நிலவி வருகிறது. இதற்கிடையே வன்முறையில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். குவாட்டா நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். வன்முறை காரணமாக பாகிஸ்தானில் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. ட்விட்டர், ஃபேஸ்புக் கணக்குகளை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.